சத்குருவே சரணம். சத்தியத்தில் நினைச்சு நேர்மையை பயணிக்கும் நல்ல பக்தருக்கு என்னோட பெயரை எங்கிருந்து உச்சரித்தாலும் அங்கே அந்த செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும் சாமி. அதே மாதிரி நான் உன்னோட கர்ம வினையை சரி பண்ணுறதுக்காகவே வந்திருக்கேன். உன்னோட கர்ம வினையை நான் சரி பண்ணிடுவேன், நீ கவலையே படாத. ஒன்று ஆசைப்படும் போது உனக்கு அது கிடைக்கிறதில்லை. ஏன் சாமி? நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் போது அந்த ஆசையே உனக்கு இருக்கிறது கிடையாது, சரிதானே? வாழ்க்கை அப்படிங்கிறது நாணயம் மாதிரி சாமி. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் மறுபக்கத்திலும் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு பக்கம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன் சாமி? மறந்துடாதீங்க, மறுபக்கமும் அதோட வாய்ப்புக்காக காத்திருக்கேன். நீ விரும்பினது ஒரு வேளை உனக்கு கிடைக்காம போகலாம், ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் சாமி. ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான்னு உங்ககிட்ட தோத்துரும் சாமி. மன நிம்மதியோட வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா மாற்ற வேண்டியதை மாற்று, மாற்ற முடியாததை ஏற்றுக்கோ, ஏற்றுக்க முடியாததை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிடு சாமி. நீ யாரை சந்திக்கணும்னு காலை முடிவு செய்யுது, உன் வாழ்க்கையில் யார் இருக்கணும்னு உன்னோட மனசு முடிவு செய்யுது. ஏன் சாமி? உன் கூட யார் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு செய்வேன் சாமி. இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற நிலவுக்கே அமாவாசை அப்படிங்கிற கருப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது உன்னோட வாழ்க்கை ஏமாத்திரம் சாமி. கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் இருக்க கருப்பை நான் விளக்கி காட்டுவேன். எத்தனை உறவு உன் பக்கத்தில் இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமான உறவு உன் பக்கத்தில் இல்லைன்னா அனாதை மாதிரி தான் நீ உணர்ந்துட்டு இப்போ இருக்கையா சாமி? கவலைப்படாத, உன்னோட உறவு நான் தான் சாமி. நான் கூடவே உன் பக்கத்திலே இருப்பேன். உன்னை யாராச்சும் வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது சாமி. ஏன்னா எப்பவும் நிராகரிப்பு தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, நீ கவலையே படாத சாமி. கண் கலங்காத, தைரியமாக இருக்க பழகிக்கோ. எச்சில் பட்ட வாழை இலைகள் தான் தூக்கி வீசுவாங்க ஏன் சாமி? ஆனால் எவ்வளவுதான் எச்சில் பட்டாலும் பணத்தை எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. இதுதான் சாமி மனுஷங்க, இதுதான் உலகம். உனக்கு மேலே இருக்கவங்களை பார்த்து ஏங்காத, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே இருக்கவங்களை பார்த்து ஏளனமா பார்க்காத, தலைகணம் வரும். உன்னை யார் கூடவும் ஒப்பிடாம நீ நீயா இரு சாமி. நீயா இருக்கும்போது தன்னம்பிக்கை தானாவே வரும். இங்க இருக்க மனுஷங்க தங்களோட வாழ்க்கையில பொய், திருட்டு, ஏமாற்றம், சுயநலம், தீய எண்ணம், தீய குணம் இருக்கவங்களாவே செயல்படுறாங்க ஏன் சாமி? இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். கெட்ட செயலை ஈடுபாடுள்ள அவங்க நல்லதை ஏத்துக்க மறுப்பாங்க. அதனால யாரையுமே நம்பாத சாமி. யாரை நீ நல்லவங்கன்னு உன் பக்கத்தில் சேர்த்து வச்சுக்கிறியோ அவங்க தான் உனக்கு முதல்ல துரோகம் செய்வாங்க. அதனால யாரையுமே நம்பாத சாமி, என்னை மட்டுமே நம்பு. நான் உனக்கு எப்பவும் துணையாக இருப்பேன், எல்லா கஷ்டத்துல இருந்து உன்னை பாதுகாப்பேன். கவலையே படாத, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.